அதிரடி அமுதாவிற்கு கட்டளையிட்ட ஸ்டாலின் விழுப்புரத்தின் மர்ம முடிச்சு அவிழுமா அமுதா ஐஏஎஸ் ஏ இவரை பற்றி கடந்த இரண்டு நாட்களாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றன தமிழ்நாட்டில் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டனர் இதில் அமுதா ஐஏஎஸ் உள்துறைக்கு கொண்டு வரப்பட்டது மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது மதுரையை சேர்ந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு பேட்ச் ஐஏஎஸ் அதிகாரியான அமுதா இறங்கி வேலை செய்வதற்காகவும் துணிச்சலான முடிவுகளை எடுத்ததற்காகவும் பெயர் பெற்றவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் பிற்பகுதியில் சந்தன கடத்தல் வீரப்பனின் ராஜ்யம் இருந்தபோது சத்தியமங்கலத்தின் அடர்ந்த காடுகளுக்குள் சென்று அங்குள்ள உள்ளூர் மக்களை சந்தித்து பேசி அவர்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளார் இதேபோல் காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தபொழுது செங்கல்பட்டு துணை ஆட்சியராக அமுதா ஐஏஎஸ் சுமார் மூன்று ஆண்டுகள் பணியாற்றினார் செங்கல்பட்டு துணை ஆட்சியராக இருந்தபொழுது சட்டவிரோதமாக இயங்கி வரும் கல்குவாரிகளுக்கு காவல்துறையினர் இல்லாமலே துணிச்சலாக சென்று ஆய்வு மேற்கொண்டு அவற்றிற்கு சீல் வைத்தார் தொடர்ந்து இவருக்கு பல மிரட்டல்கள் வந்த நிலையில் அதற்கெல்லாம் அஞ்சாமல் தொடர்ந்து மணல் கொள்ளை கல்குவாரி ஆகியவற்றிற்கு எதிராக செயல்பட்டு வந்தார் அதன்பின் மத்திய பணிக்கு அமுதா ஐஏஎஸ் அழைக்கப்பட்டார் அங்கே பிரதமர் அலுவலக கூடுதல் செயலாளராக இருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருடம் திமுக ஆட்சிக்கு வந்தபின் பிரதமர் அலுவலகத்தில் கூடுதல் செயலாளராக இருந்த அமுதாவை விடுவித்து அதற்கான ஆணையை சமீபத்தில் பிறப்பித்திருந்தது மத்திய அரசு மாநில அரசு இவரை மீண்டும் கேட்டதாக அப்போதே செய்திகள் வந்தன அதன் அடிப்படையில் மாநில பணிக்கு திரும்பும் அமுதா எந்த துறையில் நியமிக்கப்பட போகிறார் என்ற எதிர்பார்ப்பு ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் அப்போதே இருந்தது இதையடுத்து ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் பதவி அமுதாவிற்கு கொடுக்கப்பட்டது தற்போது தமிழக அரசு பிறப்பித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்ற உத்தரவில் மொத்தம் பதினான்கு பேர் மாற்றப்பட்ட நிலையில் அதில் இவரும் ஒருவர் இதில் அமுதா ஐஏஎஸ் உள்துறைக்கு கொண்டு வரப்பட்டது மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது உள்துறை என்பது முதல்வர் ஸ்டாலினின் துறை ஸ்டாலினின் டீமிற்கு வந்திருக்கும் அமுதாவுக்கு முக்கியமான சில டாஸ்குகள் கொடுக்கப்பட்டுள்ளதாம் நாகை மாவட்ட முபாரக் கொலை கள்ளக்குறிச்சி ராஜா கொடூர கொலை வாணியம்பாடி வசிக் அக்ரம் வெட்டி கொலை சேலம் காட்டு ராஜா மற்றும் அவரது மனைவி எரித்து கொலை நெல்லை சங்கர சுப்பிரமணியன் தலை துண்டித்து கொலை நெல்லை மாரியப்பன் கொலை கனியாமூர் பள்ளி மாணவி மர்ம மரணத்தை அடுத்து நடந்த கலவரம் வேங்கை வேங்கைவயல் தண்ணீர் தொட்டியில் மலம் கடந்த ஆதிக்க சாதியினரின் அத்துமீறலில் இதுவரை குற்றவாளிகள் சிக்காதது சென்னையில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட விக்னேஷ் மர்ம மரணம் என கிரைம் சம்பவங்கள் பல நடந்துள்ளன மேலும் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டில் கள்ளச்சாராயம் குறித்து பதினேழு பேர் பலியான சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் பலியான நபர்களின் குடும்பங்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் தொன்னூறுகளில் உச்சத்தில் இருந்த பிசினஸ் கள்ளச்சாராயமாகும் அதன்பின் அரசு தீவிரமாக செயல்பட்டு இதை முடக்கியது தற்போது படிப்படியாக கள்ளச்சாராயம் அதிகமாகியுள்ளது இந்த நிலையில் டாஸ்மாகில் மலிவான விலையில் எளிதாக கள்ளச்சாராயம் கிடைக்கும் நிலையிலும் கூட தமிழ்நாட்டில் திடீரென கள்ளச்சாராயம் பயன்பாடு அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதற்கு தீர்வு காணும் விதமாக முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாடு உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் மற்றும் அதிகாரிகளுக்கு முக்கியமான டாஸ்க் ஒன்றை கொடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி தமிழ்நாடு முழுக்க கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து விசாரிக்க வேண்டும் அதிகாரிகள் உடனே துரிதமாக செயல்பட்டு கைது நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதோடு போலீஸ் அதிகாரிகள் மெத்தனமாக செயல்பட்டால் அவர்கள் மீதும் அமுதா ஐஏஎஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்துறை அமைச்சகம் இதில் மிக விரைவாக செயல்பட வேண்டும் கள்ளச்சாராய உற்பத்தி குறித்து உளவுத்துறையும் கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் துறை ரீதியாக உத்தரவிட்டுள்ளார் என்று கூறப்படுகிறது உள்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டியின் கீழ் சென்னையில் கொஞ்சம் கொலை சம்பவங்கள் அதிகரித்தன இரண்டாம் கட்ட நகரங்களிலும் கிரைம்கள் அதிகரித்தன இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உத்தரவு சென்றுள்ளதாம்